கனிமொழி பேசுவாங்க என் டான்ஸுக்கு வந்திருக்காங்க அம்மா ஃபோட்டோகிராஃபர் ராஜாத்தியம்மா வந்திருக்காங்க வந்து பாரதியார் இதை ஃபுல்லாக வணக்கம் வா தமிழா நண்பர்களே இன்று நமது ஸ்டுடியோவுக்கு வந்திருப்பவர் கிளாசிக்கல் டான்ஸர் கார்ப்பரேட் உமன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்று பல தளங்களில் வெற்றிகரமாக இயங்கும் திருமதி சோபனா ரமேஷ் அவர்கள் சோபனாவுக்கு நண்பர்கள் வட்டாரம் மிக பெரியது பல விஐபி நண்பர்களுடன் சர்வசாதாரணமாக பழக்கூடியவர் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான பக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் ஷோபனா வணக்கம் சந்திரசேகர் நல்லா இருக்கீங்களா வர ஜூன் மூணாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் நாலு ஸோ திமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்குற ஒரு டைம் இது ஜூன் மூணு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு

நான் தஞ்சாவூரில் அப்பா கலெக்டராக இருக்கும் போது என் டான்ஸ் கேரியராக ஆரம்பித்தேன் அங்கே வந்து சரஸ்வதி மஹாலில் ஆடினோம் அப்போ ஏழு வயது எட்டு வயது தான் நமக்கு ஏழு வயது தான் ஆனால் அப்புறம் சென்னைக்கு அப்பா வந்து மில்க் கமிஷனராக மாற்றும் போது டான்ஸ் மேலே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் நான் நிறையா பண்ண முடியும் எனக்கும் அந்த ஆர்வத்தை காமிச்சதுனால எங்கள் மேதக குரு நாட்டிய கேசரி வழுவர் ராமயா பிள்ளை ஐயா அவங்கள்ட்ட தான் டான்ஸ் கிளாஸு எனக்கு இங்கே வந்து ஆரம்பித்தா சாம்ராஜ் மாஸ்டர் பையன் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தா ஆரம்பித்த போது பதினைந்து பதினாறு வயது அது அப்போ வந்து அரங்கேற்றம் பண்ணுவோம் நல்லா ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங் நல்ல ஒரு இது குச்சியாலே அடிப்பார் இந்த காலத்தை யாராவது பண்ண முடியுமானா இல்லை அது பெரியவர் பெரியவர் சாம்ராஜ் மாஸ்டர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார் ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஆயிடுச்சு ஆனால் பெரியவர் வந்து கோவம் வந்ததுன்னா எப்போயாவது சு சுருட்டு பண்ணுவார் அது வந்தாலே கோவம்னு அர்த்தமாக என்னன்னு தெரியாது பயப்படுவோம் கரம் வண்டி அப்படி அடிப்பார் இந்த தட்டுரை குச்சியை வச்சுட்டு அது அப்பாவாக யாராவனா இருக்கலாம் அதை பற்றி இல்லை அடிவாயினா உண்டு கண்ணில் தண்ணி வரும் ஒன்று அடித்தது இன்னொன்று அவமானம் என்னடா அது இப்படி அம்மா அப்பாலாம் பண்ண மாட்டானே இவர் பண்ணுறாருன்னு எதுக்கு பண்ணுறார் அறமண்டி உட்கார்லங்கிறதுனால தான் அப்போ அழுதானா கிளம்பி வீட்டுக்கு போகும்பார் அங்கே வந்து இல்லைனா நீ அழுகி அடைக்கிட்டு கையை இப்படி வச்சனா இப்படி வரக்கூடாது இங்கே பட்டுன்னு ஒரு அடி வரும் காலும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஸோ அது வந்து அவரோட வே ஆஃப் டீச்சிங் டிசிப்ளின் நல்லா ஒரு அந்த காலத்தில் நல்லா ஒரு இது கமலா டேஸ்லேருந்து இன்னிக்கும் குமரி கமலாலேருந்து இன்னும் சொல்லிட்டு தானே இருக்கும் சித்ரா விசேஷன் ஆனால் அந்த நேரத்தில் தான் அரங்கேற்றம் போது அவளுக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால ஃபேமிலி தொடர்பு இருந்ததுனால அப்பாக்கும் செக்ரட்டரி அக்ரிகல்ச்சராக இருந்ததுனால போய் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டபோது அவர் அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவன் எல்லாமே வந்திருக்கான் போட்டோகிராஃப்ஸ்லாம் இன்னும் பார்த்தா அது ஹாலில் மாட்டி வச்சிருக்கேன் நான் இந்த அரங்கேற்றம் எங்கே நடந்தது பாசாரி சபா ட்ரிப்ளிகேட்டில் நடந்தது சென்னையில் அங்கே தான் பண்ணினா வந்தார் அந்த இடத்துக்கே வந்தார் அண்டு எல்லாரும் தான் அண்ட் ஏன்னா என்றைக்குமே பேரெண்ட்ஸுக்கு தான் வீட்டு குழந்த வந்து அரங்கேற்றம்ங்கிறது அது ஒரு வீட்டு கல்யாணம் மாதிரி தானே பண்ணுவோம் இப்போ இன்னும் பெருசாக பண்ணுறா அந்த காலத்தில் வீடே இதாகும் பெரியவங்களா வீட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அரங்கேற்றம் ஆச்சுன்னா ஒரு கல்யாணம் ஆன மாதிரி தான் அந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்தாரா ஆ இருந்தார் அரங்கேற்றம் அவர் பேசி இன்ட்ரவல் முடிச்சுட்டு அவர் பேசி அப்புறம் ஒரு ஐட்டம் பார்த்துட்டு தான் கிளம்பினார் அதுவே அது பெரிய ஒரு இது தான் அந்த ஆனால் இதில் நான் என்ன ஞாபகம் இருக்குதுனாக்கா அப்பா செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர் அரிசி வந்து எல்லாேருக்கும் தமிழ்நாடுக்கே சப்ளை பண்ணக்கூடிய சிவில் சப்ளைஸும் டிபார்ட்மெண்ட்டும் அப்பா கிட்ட தான் இருந்தது எல்லாமே நான் ரொம்ப ஒல்லி அப்போ பேசும்போது அந்த விட்டினஸ்னு சொல்லுவா இல்லையா அதில் வந்து பார்த்தானா வேதநாராயணன் உலக தமிழ்நாட்டுக்கே அரிசி கொடுக்குறார் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு அரிசி கொடுக்குறாருங்கிறது கேட்கணும்னு நான் கேட்குறேன் பேர் ஏன்னா அந்த இடத்துல நான் அவ்வளோ ஒல்லியாக இருந்ததுனால எல்லாரும் சிரிச்சுட்டா எனக்கு அது வந்து இருக்கிறாரா தான் தெரியல அப்பா தான் சொல்றாரா இல்லனாக்க வந்து அரிசி நான் என் வயிட்ல அம்மாலாம் என்ன எவ்ளோ சாப்பிட சொல்லுவா நான் அது கான்ஸ்டியூஷன் அதனால அந்த அது ஒரு ஞாபகம் எனக்கு ரொம்ப அது இருந்தது போட்டோகிராப்ஸ்லாம் நிறைய இருந்து பார்க்கும்போது அந்த கடந்திர பழக்கம் ஏன்னா அப்பாக்கு அது தொடர்பு ரொம்ப ரொம்ப ஆறு ஏழு வருஷம் நிறைய வருஷம் இருந்தாலும் அதுக்கு அப்புறம் கடந்த தொடர்ந்து பாத்துருக்கீங்க அப்பப்போ அப்பப்ப பாத்து இருக்கேன் அவங்க மனைவி நம்ம ராஜாத்தியமாவை தெரியும் எனக்கு அதனால அவங்களோட ஷாப்பில் போய் பார்ப்பேன் பேசுவேன் ஆ நல்லா பேசுவாங்க கனிமொழி பேசுவாங்க என் டான்ஸுக்கு வந்திருக்காங்க அம்மா ராஜா ராஜாத்தியமா வந்திருக்காங்க வந்து பாரதியார் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருக்காங்க ரொம்ப கலை இல்லை ஆனால் பேசுவான் பேசுவாங்க நல்லா பேசுவான் இன்னொரு விஷயம் எனக்கு எப்பயோ சொல்லுவது ஞாபகம் கலைஞர் வந்து உங்கள்கிட்ட ஐயர் பாஷை ரொம்ப அருமையாக பேசுவார் சொல்லுவாங்க அது என்னென்னா நான் பாரதியார் பற்றி நிறையா ப ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லி சார் நம்ம வந்து தூர்தர்ஷன் நடராஜன் சார் வந்தார் அவரும் நாங்கள் மூணு பேரும் வந்து ஒரு பாரதியார் விழா நாங்கள் பண்ணினோம் ப நள்ளி சார் சார்பில் நாங்கள் வந்து அவரை அழைக்க போகும்போது அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கலைஞர் வந்து சென்ட்ரலில் உட்காந்துட்டார் நான் கீழே இந்த பக்கம் கோபாலபுரம் வீட்டில் கோபாலபுரம் வீட்டில் முதல் மாடியில் நான் கீழே உட்காந்துட்டேன் உடனே பேச முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டார் அவங்க ரெண்டு பேரும் இல்லை வேண்டாம் நாங்கள் ஒரு டீ தான் கணக்கு வச்சுட்டேன் ஏன்னா கடைக்கு போனால் யாராவது வராங்க அதனால் சாப்பிட முடியாத நிலமை வந்துடுறது போறன்ட்டார் என்ன என் பக்கம் திரும்பின உடனே காஃபி சாப்பிட்றீங்கம்மா அப்படின்னார் நான் அங்கே டீ என்னை பார்த்து காஃபி இல்லை ஐயா வேண்டான்னு ஒ அடுத்த செகண்டே எங்கள் ஆற்றில் காஃபி நன்னாக இருக்கும் அதை வந்து மூணு பேரும் அப்படி சிரிச்சுட்டா அதாவது என்ன நான் வந்து எந்த இதுல இருந்து நான் வந்திருக்கேங்கிறதுனால அதை தெரிஞ்சுட்டு இல்ல அதை வந்து யூகம் பண்ணிட்டு இல்ல அப்பா மூலமா தெரியுமாங்கிறது தெரியல எங்க ஆத்துல காஃபி நன்றாக இருக்கும்னு எனக்கு நிஜமாவே நாங்க மூணு பேருமே வி ஜஸ்ட் பர்ஸ்டட் அவுட் அந்த மாதிரி அது மாதிரி மிட்டினியஸ் நிறையா பேர் நிறையா இது என்னோட அனுபவம் அப்புறம் இல்லையா சாப்பிட்றேன் அப்புறம் என்னோட பாரதியார் இதுல வந்து ரெக்கார்டிங் பண்ண வேணும்னு கேட்கும்போது கூட ரெக்கார்டிங் பண்ண என்ன வேணும் என்னோட டான்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டை பத்தி எந்த பாட்டை பத்தி ஆஹ் பேசணும் மூணு நாலு நிமிஷம் பாரதிதாசனை பத்தி சொன்னார் ஏன் அதை பத்தி நீ பேசுறேன்னு அது நான் சொன்னேன் இல்லை இது நான் ப்ரோக்ராம் வந்து பாரதியார் பற்றி பண்ணுறேன் அப்படின்னு எந்த பாட்டு அப்படின்னா நான் சொன்னேன் ரெண்டு மூணு பாட்டு ஐயா நான் சொல்லி இல்லை நீங்களே இது சிந்து நதி நான் சொன்னேன் சிந்து நதி அதில் தான் சேதுவை மேடிறுத்தி கப்பலைப்பூனு வந்ததுனால அதை நான் சொன்னேன் இல்லை நீ எனக்குன்னு சொன்னேன் இதெல்லாம் காதல் பாட்டை கொடுக்குறேன்னு அப்புறம் சேதுவை ஆனால் அது ரெக்கார்ட் பண்ணணும்னு நேரத்தில் வந்து இந்த டைம் யோகா சார் தான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் அது ஏதோ ஒரு அமையாமல் போச்சு எனக்கு அதை ரெக்கார்டிங் பண்ண முடியல ஸோ கலைஞர்களால் அது அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியல இல்லை ஆனால் பாரதிக்கு ஒரு பரதாஞ்சலி ஃபங்க்ஷனுக்கு ஒரு வந்தார் 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 சார் வாணி நடந்தது வாணி மஹால நடந்தது வந்து ஃபுல்லாக இருந்தேன் ஏன்னா வாலி சார் வந்தார் எல்லாருமே பேசும்போது அப்போ தான் ப ர த இம் இந்த நாலு வார்த்தையை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நிமிஷம் பேசினார் கலைஞர்

அதனால அது வைக்கிற விதம் இருக்கு இல்லையா ஒரு வச்சு பண் ஆமாமா ரொம்ப பதினாலு நிமிஷம் பாலிஸார்லாம் அப்படியே மறந்து போய் எல்லாருமே இந்த அரங்கமே க கரகோஷம் ஏன்னா அந்த நாலு வார்த்தைகளை மட்டும்தான் பேசுனேன் அது வந்து நடராஜரும் சில இருந்தது அது பாரதியார் எதுவும் இருந்தது இருந்தாலும் நடராஜன் வந்து கூட ச வந்து நடராஜராக எடுக்காம அவரை அவர் அவரை பற்றி வர்ணிச்சு ஐ மீன் அந்த தோற்றத்தை வர்ணிச்சு பேசுகிறாரு பேசினார் பேசிவிட்டு எப்படி வைக்கிற எப்படி எப்படி இந்த இந்த பாதம் என்ன இந்த இதெல்லாம் என்ன எல்லாமே வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க நம் நம்புவோம் மகான் தர பகத்த கொள்கை ஆமாம் அது ஆனால் அதையும் விட்டு கொடு விட்டு கொடுக்கல அவர் டான்ஸுங்கிறது ஏன்னா அவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு கலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா நிறையா பேர் அவங்க இதிலேயே இருக்காங்க இல்ல கலைஞருக்கே சங்கீத ஞானம் உண்டு பரத எல்லாம் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஞானம் உண்டு ஆமா ரொம்ப உண்டு நம்ம இது பண்ணும்போது போது ஒரு ஒரு நான் அவார்டு வாங்கினோம் நான் அருணா சாராம் எல்லாமே அவங்க நாட்டிய செல்வம் நாட்டிய வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல அவங்க முத்தமிழ் பேரவை முத்தமிழ் பேரவை சரி கொடுத்தது அதுல கூடும்போது இன்னொருத்த ஸ்பீக்கர் வந்து எல்லா ராகத்தை பத்தி பேசினா நடந்தால் கம்பீரமாக நடந்தா நாட்டை மாதிரி நடக்கிறார் அது மாதிரி ஒரு பல ராகத்தை சொல்லி சொல்லி எல்லாமே கலைஞரை பற்றி கலைஞரை பற்றி அவங்க இன்னொருத்தங்க பேசினாங்க எல்லா ராகத்தையும் ஒரு எட்டு ஒம்போது ராகத்தை கொண்டு வந்தா அவர் நடந்தா பேசினா எப்படி இருக்கும் இந்த ராகம் அப்படிலாம் வச்சு கிடுகின பேசினே வந்தார் இவர் பேசல வரும்போது அப்போ தான் சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயின்னு இந்த நேரம் அது சின்ன எல்லா ராகத்தையும் கொண்டு வந்தார் ஒரு ராகத்தை மட்டும் அவங்க மறந்துட்டாங்கன்னொன்னே அவரே அமைதி புகாரி ராகம்ன்றார் எனக்குள்ள ஒழிச்சுண்டே இருக்கிறது முஹாரி ராகம் அது நான் வெளியே வந்து நான் கொண்டு வரல முஹாரி ராகம் எனக்குள்ளேயே இருக்கிற ராகம் முஹாரி ராகம் அதை வந்து அவங்க சொல்லலை அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுன்னு இங்கிலீஷில் வார்த்தை சொல்லுவோம் நம்ம அந்த வார்த்தையை அவர் வந்து எதுலேயோ கொண்டு வந்து நம்ம அவர் பேசும்போது உன்னிப்பாக கவனிச்சா அது இல்லை அவர் சமயோஜிதத்தில் அவர் அடிச்சு கால் கிடையாது அவ்வளோ ஒரு அந்த குயிக்காக ரியாக்ட் பண்ணுறது உடனே டக்குன்னு ஷார்ப்பாக பேசுறதுன்னு அது வந்து அவருக்கு பெரிய ஒரு வரம் அதுவும் சரி அவருடைய நகைச்சுவை உணர்ச்சியும் சரி நகைச்சுவை உணர்ச்சி அவர் எல்லா கட்டத்திலையும் உடம்பு சரியில்லாத போதும் அந்த நகைச்சுவை உணர்ச்சிங்கிறது அவருக்கு குடவே இருந்தது நீங்கள் சொல்றதை வந்து நம்ம அவரை தனி மனிதனாக நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா பொலிட்டிக்கலாக நம்ம எடுக்கல பட் தனி மனிதராக பேசும்போது நிஜமாவே ஒரு ஒரு தினமும் பேசும்போது எதிலியாவது ஒரு வார்த்தை நம்மளால மிஸ் பண்ணினவோமோன்னு கேர்ஃபுல்லாக கேட்கும்படியான ஒரு தான் நம்மளை உட்கார வைப்பார் அவர் அவங்க வீட்டுக்கு இல்லாமல் அப்புறம் போயிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி போயிருப்போம் நம்ம ஆனால் அதுக்குன்னு ப்ரோட்டோக்கால்லாம் நிறையா வந்துருது இல்லையா அவங்க அம்மாவை பார்க்கணுனாக்க கடையில் போய் பார்ப்பேன் வேலை பண்ணுறேன் வேலைங்களா சமூக சாப்பிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்களா சார்ட்டை சொல்லி எதனால் நம்ம பார்க்கணுங்கிறத கேட்டுட்டு தான் சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டார் நான் போனது ஒன்று ரெண்டு வாட்டி நானும் இது அப்போ வைக்கலை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டதுனால கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போனா வை காக்க வைக்கிறது இல்லை எனக்கு வச்சது இல்லை எங்களுக்கு நானும் அப்பாவும் போயிருக்கோம் நானும் இன்னொருத்தங்க விஐபியோட போயிருக்கும் போது கூட வெயிட் பண்ண வச்சது இல்லை ஸோ கலைஞர்கிட்டேருந்து நம்ம அப்படியே மூவ் ஆகி நல்லி செட்டியார்ட்ட வருவோமா நிச்சயமா அவங்க ரெண்டு பேருமே என்னதான் இருந்தாலும் நல்ல ஒரு நண்பர்கள் தானே அவருக்கு யாரு நண்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது கலைஞர் மேல ஒரு பற்றம் உண்டு பாசம் உண்டு அன்பு உண்டு நேசம் உண்டு அவருக்கு எல்லாமே உண்டு அதனால நிச்சயமா அவரை வந்து நல்லி ஐயான்னு தான் எல்லாருமே கூப்பிட்றான் யாரு பார்த்தாலுமே வந்து இந்த காலத்து குடைவல்லல் தான் சொல்கிறோம் நம்ம அது கேட்கும்போது மனசில் வந்து சந்தோஷமா இருந்தாலும் நம்ம வந்து சில பேர் அட்வான்டேஜ் எடுக்கும்போது நமக்கு எங்கேயோ மனசு கொஞ்சம் வேதனைப்படுத்தினாலும் அந்த சிரிப்பு உட்காருங்க காஃபி சாப்பிடுங்களாங்கிற விதம் சொல்கிற விதம் எவ்வளோ பேரை பார்த்துருவோம் பிஸ்னஸ் பீப்புள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க இல்லை அவங்க கேபின் எங்கேயோ இருக்கும் ரெண்டு இது தாண்டி தான் உள்ளே போய் பார்க்க முடியும் இங்கே வாசல்ல கவுண்டர்லேயே உட்கார்ற ஒரு பெரிய மனிதர் அவர் தான் இவ்வளோ சபாக்கள் இன்றைக்கி இருக்குன்னா அவரால் தான் அவரால் தான் அது சபாக்கு அவங்க அவர் கொடுக்குற ஹெல்ப்பு சப்போர்ட் எத்தனை பேருக்கு தெரியல தெரியலனால் எல்லாேருக்கும் ஆர்வம் உண்டு தமிழ்நாட்டில் டிசம்பர் சீசன் மா வரப்போகுதுனாலே வெளியூர்லேருந்து வரவங்க ஆறு மாதங்களே டிக்கெட் வாங்கிடுறாங்க இங்கே லோக்கலாக இருக்கிற டாட்டா பண்ணுவாங்க மாமிகள்னு இருந்துட்டு போட்டோம் நானும் ஒரு மாமி தான் யாராக இருந்தாலும் சரி இதில் வந்து இது கிடையாது நாங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறது இந்த சபா போனால் எது போட்டுன்னு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் வந்தால் என்னென்ன பிளான் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி அழகாக எடுத்து வச்சு நம்ம அது போட்டுக்கிற நிலமை சீசன் வந்தாச்சுன்னா வந்துடும் அந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் வெரி பிஸி பத்தி பேசுவோம் பேசுவார் அவர் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அவர் சொல்ற வணக்கம் சொல்றதும் காஃபி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற இன்னும் பின்னாடி பார்ப்பார் கொண்டு கொடுங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு மரியாதை ரொம்ப நம்ம அவரை யாருமே அவரை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வர விழாக்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்காரு இல்லையா நிறையா அவர் தான் நிறையா எல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லபடியான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து நம்ம நல்லபடியாக ஒரு பேசி நம்ம ப்ரோக்ராம் என்ன என்ன பண்ண போகிறோங்கிற சொன்னான்னா நிச்சயமாக அவரோட சப்போர்ட் உண்டு ஸோ உங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு இல்லையா பெரும்பாலும் இல்லை என்னென்ன புதுசாக நான் கான்செப்ட் பண்ணுறேன்னோ வந்திருக்கார் என்ன பாரதியார் விழாவில் நிறைய வந்திருக்கார் இந்த வாட்டி போன ஆண்டு கூட பாரதியார் விழாவில் நாங்கள் ஜதி பல்லக்கு தூக்கும் போது கூட அவரும் ட்ரிபிளிகேட் இல்லை அவரும் வந்து ஒரு பல்லக்கில் பதி பல்லக்கு தூக்கிகிட்டே வந்தார் பாரதியார் விழாவில் வந்து அவங்க மேயர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணாங்க அது மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் இஸ் ஒன்னம கஸ்ஸுங்கிறது தான் எங்களுக்கு தோன்றுறது அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ கடைங்க வந்தாச்சு வாங்கலாம் வாங்குவோம் யார் கூட போவோம் ஆனால் நம்ம கடையில் போய் அவரோட கடையில் போய் போய் வாங்கினா நம்ம கான்ட்ரிபியூஷன் பத்து காசாவது அங்கே போகுதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அவர் நமக்கு தானே கொடுக்கல நான் கொடுக்குற பணம் திருப்பியும் இட்ஸ் கம்மிங் பேக் டு தி ஆர்ட் ஃபார்ம் ஆனால் அவர் எல்லாத்தையுமே சிரித்து ஓம சாதாரணமாக பேசுகிறாரு கோபம் வராது அவருக்கு வரும் தெரியாது தெரியாது ஒரு முறை நான் வேறு யாரையோ கோவத்தில் பேசி பார்த்துருக்கேன் அவரும் ஒரு சராசரி கோவம் தப்பு பண்ணா கோவம் வரும் ஒரு தடவை நான் பார்த்து ஆச்சோ இவராங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து ஆனால் நைன்டி பர்சன்ட் பார்த்தா எல்லாத்தையும் வெளியே ஸ்மைலிங் தான் வெளியே தானே உட்கார கவுண்டரில் அவரும் முதலாளிங்கிற உட்கார மாட்டார் நானும் கேஷியர் பக்கத்தில் தானே அவர் உட்கார்ந்துட்டார் அப்பாவுக்கு அவருக்கு நல்ல பழக்கம் உண்டு நிச்சயமா உண்டு அவர் மூலமாக தான் நான் முத முதல்ல பத்மினியை சந்தித்தேன் பத்மினி பெரிய பழைய நடிகை பத்மினி கடையில் வந்து துணி வாங்கிட்டு இருக்கும்போது நான் போய் எனக்கு பத்மினிட்ட பார்க்குறேன்னா டான்சர் என்னதான் ஆக்ட்ரஸா இருந்தாலும் எனக்கு அவங்கள வந்து டான்ஸருங்கிற விதத்துல ரொம்ப பிடிக்கும் எனக்கு சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம உள்ள சாரி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பெரிய ரெண்டு பட்டு படையை வச்ச கன்ஃபியூஷன் அதே கலர் இந்த பார்டரா அந்த பார்டரான்னு இப்படியே உட்காந்து பார்த்துன்னே இருந்திருக்கான் நான் அதை பார்த்தோன்னா எப்படி போய் பேசுறது இப்போனா ஹாய் ஒய்னு கையில் செல்ஃபோன் வச்சு கேனடேக்கே செல்ஃபின்னு எடுத்துடுறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இல்லையா போய் பேசும்போது திரும்பிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு மனம் இது உண்டு நான் ஐயாட்ட நான் நல்லாயிட்ட தான் கேட்டேன் கொஞ்சம் வந்திருக்காங்க திரும்பி பார்த்தேனே எடுத்துட்டுருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேசணுன்னு ஆசையாக இருக்குன்னு வாம்மா எழுந்து வந்து இவங்க டான்சர் ஷோபனா ரமேஷன் பேர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரூஸ் பண்ணி அப்படி இன்ட்ரூஸ் பண்ணி விட்டுட்டு போனார் அப்புறம் வந்து செட்டியார் எனக்கு காஃபி வேணுன்னா இங்கே ரெண்டு பேருக்குமே காஃபி வந்தது நாங்கள் நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி இருக்கோங்க அதை சாப்பிட்டோம் ஆனால் அதுக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அந்த ஒரு தருணம் அவங்க கடைசி காலம் வரைக்கும் நல்ல ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பத்மினியம்மா இருந்தால் அதுக்கப்புறம் பத்மினியை தொடர்ந்து பழக்கம் உங்களுக்கு